அனைவருக்கும் வணக்கம். நம் தர்ம சாஸ்திரத்தில் நவராத்திரி பூஜையின் 9 நாட்களும் அம்பாளை கலசத்தில் ஆவாகனம் செய்து வழிபடும் முறையையே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பின்னர் எவ்வாறு நவராத்திரியில் கொலு பொம்மைகள் வைத்து கொண்டாடும் வழக்கம் உருவானது என்பதை கூறும் ஒரு புராண சம்பவத்தை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். சுரதா என்ற பண்டைய கலிங்க ராஜ்யத்தின் அரசரின் எதிரிகள் அவனுடைய ராஜ்யத்தின் மீது போர் செய்ய படையெடுத்து வந்தனர். அவர்களிடம் போர் புரிந்து ஜெயிப்பது இயலாத காரியம் என்பதை உணர்ந்த அரசன் தன் குருவான சுமதாவிடம் ஆலோசனை கேட்டார். அவர், நீ காளியை வணங்கி உபாசித்தால் எதிரிகளை வெல்லும் வல்லமை பெறுவா என்று உபதேசித்தார். தண்ணீரையும் மணலையும் லிங்கமாக செய்து அம்பிகை வழிபட்டது போல் தானும் காளி தேவியை மண்ணால் சிலை செய்து வழிபட வேண்டும் என்ற விருப்பத்தில் மணலால் அன்னையின் உருவத்தை செய்து வழிபட்டார் மன்னர். காளி தேவி அரசரின் தவத்தை ஏற்று அரசருக்கு எதிரிகளை வெல்லும் சக்தியை அருளினாள். அத்துடன் தேவி அரசனிடத்தில் பஞ்சபூதங்களில் ஒன்றான மண்ணை கொண்டு என்னை பூஜித்ததால் உனக்கு சகல நலங்களும் வளங்களும் கிடைக்கும் என்று ஆசி வழங்கினாள் காளி தேவி. இதன் பிறகுதான் ஆதிசக்திக்கு கொண்டாடும் நவராத்திரி கொலுவில் மண்ணால் உருவாகும் பொம்மைகள் இடம்பெற தொடங்கின என்று கூறப்படுகிறது. இவ்வாறு மண் பொம்மைகளை கொண்டு எவ்வாறு நவராத்திரி கொலுப்படி அமைக்க வேண்டும் என்பதையும் நம் முன்னோர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புழுவாய் மரமாய் பிறந்து பின்னர் மனிதராகவும் பிறந்து கடைசியில் இறைவனை அடைகிறோம் என்ற அர்த்தத்தில் நவராத்திரி அன்று 9 படிகளில் பொம்மைகளை வைக்கிறோம். முதல் படி, அதாவது கீழ்ப்படியில் ஓரறிவு உயிரினமான புல், செடி, கொடி போன்ற தாவர பொம்மைகள் வைக்க வேண்டும். இரண்டாம் படியில் இரண்டறிவான நத்தை, சங்கு போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும். மூன்றாம் படியில் மூவறிவான கரையான், எறும்பு போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும். நான்காவது படியில் 4 அறிவு பிராணிகளான நண்டு, வண்டு போன்ற பொம்மைகளை வைக்க வேண்டும். ஐந்தாம் படியில் ஐயறிவான 4 கால் விலங்குகள், பறவைகள் போன்ற பொம்மைகள் வைக்க வேண்டும். ஆறாம் படியில் 6 அறிவு உள்ள மனிதர்களின் பொம்மைகள் வைக்க வேண்டும். 7ஆம் படியில் சாதாரண மனிதர்களுக்கு மேலான மகரிஷிகளின் பொம்மைகளை வைக்க வேண்டும். 8ஆம் படியில் தேவர்களின் உருவங்கள், நவக்கிரக பகவான்கள், பஞ்சபூத தெய்வங்களின் பொம்மைகள் வைக்கலாம். 9ஆம் படியில் முதலில் விநாயகரை வைத்த பிறகு பிரம்மா, விஷ்ணு, சிவன், சரஸ்வதி, லக்ஷ்மி, பார்வதி போன்ற தெய்வங்களையும் வைக்க வேண்டும். இதில் சரஸ்வதி லக்ஷ்மிக்கும் நடுவில் அன்னை கௌமாரி இருக்க வேண்டும். பொதுவாக கொலுப்படிகளில் பொம்மைகள் வைக்கும்போது கடைசி படியான மேல்படியிலிருந்து வைக்க ஆரம்பிக்க வேண்டும். முதலில் மேலே உள்ள கொலுப்படியில் வைக்க வேண்டியது விநாயகர். விக்னங்கள் தீர்க்கும் விநாயகரை முதலில் கொலுப்படியில் வைத்த பிறகுதான் மற்ற பொம்மைகளை வைக்க வேண்டும் என்று பராசக்தி தேவி சொல்லி இருப்பதாக தேவி பாகவதம் சொல்கிறது. 9 படிகள் வைக்க முடியாதவர்கள் முப்பெரும் தேவியை குறிக்கும் 3 படிகளும் வைக்கலாம், அல்லது சக்தியின் சக்கரமான 5 படிகளும் வைக்கலாம். சப்த மாதாக்களை குறிக்கும் 7 படிகளும் அமைக்கலாம். நவகிரகங்களை குறிக்கும் 9 படியையும் வைக்கலாம். ஆக கொலுப்படிகள் 3, 5, 7, 9 போன்ற எண் வரும்படி அமைக்கலாம். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி.